ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரொக்கோடைலுங்கிற பாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன போட்டோம் அந்த ஓப்பனில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 421 வந்து ஓப்பன் இருக்குது, தென் வந்து 480 வந்து ஓப்பன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டுருவாங்க அப்படின்னா, ஸ்கிரிப்ட் ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டுருவாங்க. எஸ்சி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சப்மிட் பண்ணலாம். தென் வந்து 421 வந்து என்ன சர்வீஸும் அப்புறம் அது எப்படி என்ன வெர்ஷன் வந்துருந்தாங்கன்னு கேட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட் ஸ்கேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது நமக்கு தெரியும். 421 பார்த்தீங்கன்னா எஃப்டிபி, தென் 480 வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி. ஹெச்டிடிபியில் வந்து எதாவது ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 480 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ணிக்கிறாங்க, தென் வந்து நம்ம என்ன ஸ்கிரிப்டை வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம என்ன வந்து வெர்ஷன் வந்து ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா விஎஸ்எஃப்டிபிடி வெர்ஷன் 3.03 வந்து ரன் ஆகுது. இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அனானிமஸ் லாகின் வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. ஓ, இது வந்து நம்ம லாகின் பண்ணுறப்ப என்ன வந்துட்டு எஃப்டிபி ஸ்டேட்டஸ் கோடு வந்து காமிக்குது அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப்டிபியில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். எஃப்டிபி தென் வந்து நம்ம மெஷினோட ஐபி, ஐபி வந்து இங்கே காப்பி பண்ணிக்கலாம். யூசர் நேம் வந்து அனா பார்த்தீங்கன்னா 230 ரெஸ்பான்ஸ் கூட வருது. அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஹெச் கமாண்ட் யூஸ் டு டவுன்லோட் ஃபைல்ஸ், ஃபைல்ஸ் ஆல் ஓவர் போடுறது நம்ம ஹெச் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். தெரில கமாண்ட்ஸ் பற்றி இன்ஃபோ வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஹெல்ப் கொடுத்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஹெச் கமாண்ட் இருக்கு பாருங்கள். ஹெச் வாட் இஸ் தவுன் ஹையர் ப்ரிவிலேஜ் சவுண்டிங் யூசர் நேம்ஸ் இட்ஸ் வீ ரிட்ரைவ். ஸோ நம்ம என்ன யூசர் நேம் ரிட்ரைவ் பண்ணால் நம்ம யூசர் நேம் ரிட்ரைவ் பண்ணிட்டு தென் வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் அது இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து அலோடு யூசர் லிஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்குது, அலோடு பாஸ்வேர்டுன்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த டேரக்டரி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம டேரக்டரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது டேரக்டரியில் வந்துட்டேன். எந்த ஃபைல்ஸ்லாம் அதில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க மாதிரி நான் வந்து எஃப்டிபியில் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நமக்கு ரெண்டு ஃபைல் இருக்குது, ரெண்டையுமே நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். யூசர் லிஸ்ட் தென் வந்துட்டு பாஸ்வேர்ட் லிஸ்ட் ரெண்டுமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அலோடு யூசர் லிஸ்ட் வந்து பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் வந்து 4 யூசர் நேம் இருக்குது. இதில் வந்து ஹை ப்ரிவிலேஜாக இருக்குது பார்த்தீங்கன்னா அட்மின், அதான் வந்துட்டு எப்பயுமே வந்து ஹை ப்ரிவிலேஜாக தான் வச்சுருப்பாங்க. அப்பச்சி ஹெச்டிபி வந்துட்டு எந்த வெர்ஷன் வந்து ரன்னாகும் கேட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்கிரிப்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து 2.4.41 வந்து ரன்னாகும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹேண்டி வெப்சைட் அனலிஸ் பிளகின் டூல், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேப்ரைசர் டூல் வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு என்னென்ன இதெல்லாம் வந்து ரன்னாகுது சார் அப்படின்னு வந்துட்டு இதுவே அசையம் பண்ணி வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் வந்துட்டு சார் வாட் சுவிட்ச் கேன் யூஸ் டு வேறு ஃபைல் டைப்பை வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறது பார்த்தா ஹைஃபன் எக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம டேரக்டரி வந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கலாம் வந்து பார்க்கணும். ஸோ ஃபைல் டைப் வந்து நமக்கு என்னென்னு தெரியாது, இங்கே பீன் முடியுது. ஸோ பிஹெச்பியாக வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. தென் நம்மளோட டேக்ஸ்லேயும் மிஷினோட டேக்லேயும் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம டேரக்டரி வந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெராக்ஸ் பஸ்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபெராக்ஸ் பஸ்டர் தென் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் ஹைஃபன் எக்ஸ். இது வந்து ஒரு பிஹெச்பினால நான் வந்து ஹைஃபன் எக்ஸ் நான் பிஹெச்பி கொடுப்பேன். எக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் எக்ஸ்டென்ஷன் காட்டும். நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணட்டும். ரொம்ப ஜூமாக இருக்கனால வந்துட்டு ஒழுங்காக தெரில நினைக்கிறேன், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டு மாட்டேன். நமக்கு வந்து லாகின் டாட் பிஹெச்பி ஒரு ஃபைல் வந்து இங்கே இருக்கு பாருங்க. இதை தான் அதை கேட்டுருக்கேன் நினைக்கிறேன். நம்ம வந்து லாகின் டாட் பிஹெச்பி வந்து ஃபஸ்ட்டு போய்க்கலாம். அந்த ஃபைல் வந்து இருக்குது, வேறு வந்து நம்ம நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரூட் ஃப்ளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம யூசர் லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து அட்மின் இருக்குது, அதோடு பாஸ்வேர்டு வந்து பார்க்கலாம். பாஸ்வேர்டு வந்து இத்தனை பாஸ்வேர்டு வந்து இருக்குது. ஸோ
எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்மின்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூசர் நேம் வந்து அட்மின் கொடுக்குறேன், அண்ட் பாஸ்வேர்டு வந்து இப்போதைக்கு நான் வந்து டெஸ்ட்னு கொடுத்துக்கிட்டேன். நம்ம இன்ட்ரோடரில் போட்டு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 4 பாஸ்வேர்டு இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு நமக்கு டைம் ஆகும். வந்து நான் பர்பில் வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து கேப்சர் பண்ணிட்டேன், நான் இன்ட்ரோடருக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் பொசிஷனை வந்துட்டு வெறும் பாஸ்வேர்டு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதற்கு அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். தென் நான் பேலோட்ஸ் வந்து போகிறேன். பேலோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபஸ்ட் நம்ம 4 பாஸ்வேர்டுமே செட் பண்ணிட்டோம். தென் வந்து ஸ்டார்ட் அட்டாக் வந்து கொடுக்கலாம். எனக்கு வந்து இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லென்த் வந்து சேமாக இருக்குது, இதில் மட்டும் லென்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வேறு ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருக்காங்க. ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்கலாம். ரெஸ்பான்ஸில் வந்து 302 ஃபார்ம் வந்து இருக்குது. இது வந்து டேஷ்போர்டு இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி வந்து ரீஜெனரேட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் கொடுக்கலாம். நம்ம வந்து யுஆர்எல் காப்பி பண்ணிட்டு இங்கே நம்ம இன்டர்செப்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ளாகை வந்து நம்ம காப்பி பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களை வந்து அடுத்த மிஷினில் வந்து பார்க்குறேன்.